வெல்கம் பேக் டு ஷாம் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்பிள் மேக்புக்கு ஒரு பெஸ்ட்டு விபிஎன் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டும் ஸ்பீடாகவே இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் மூவி பார்த்துக்கலாம் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே உங்களோட மேக் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் ஸோ ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சர்ச்சில் போய்ட்டு ஸ்பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் இதே விபிஐனை வந்து நான் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கும் ஐஃபோன் மொபைலுக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ இதே அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து மேக் புக்குக்கும் அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போ வந்து ஃபைண்ட் ஆயிடுச்சு இதான் அந்த அப்ளிகேஷன் ஐக்கான் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் தான் ஓப்பன் காமிக்கிறது இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஒரு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எம்பி தான் இருக்குது அண்ட் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இன்டர்நெட்டு அதே மாதிரியே ஃபாஸ்ட் அண்ட் செக்யூராகவும் உங்களுக்கு இருக்கும் தென் வந்து இதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது அண்ட் அதே மாதிரி இது வந்து ட்ரையல் வேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் ஸோ அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவோம் நீங்கள் கிரேட் பண்ணுறதுனால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டன் கொடுத்து வெளியில் போயிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டன் கொடுத்துடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் போயிடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டட் கண்ட்ரிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் இன்டர்நெட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு மற்றபடி வந்து இதுலேயும் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடாக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ண முடியாது அதுவே டீஃபால்ட்டாக ஒரு ரேண்டாக ஒரு கண்ட்ரி வந்துடும் ஸோ அது மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரவுஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நான் டன் டன் கொடுக்குறேன் ஓகே அண்ட் இப்போ வந்து ஒரு பாப்அப் வந்துருக்கு இது மாதிரி வந்து மேக் ஆன் பண்ணணுமே வந்து ஜிபே ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னா நான் வந்து டோன்ட் அலோ கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஐகான் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணுற செட்டிங்ஸ் கேட்பாங்க ஸோ இதை அலோ கொடுங்க அளவு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல ஸோ நம்ம வந்து பேசிக் பிளானில் தான் இருக்கும் அதனால் வந்து ஹாட்ஸ்பாட் ஷீல்டு பேசிக்னு தான் இருக்கும் இப்போ வந்து ரேண்டமாக ஒரு கண்ட்ரியில் வந்து கனெக்ட் ஆகிடுது இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதோ பேமெண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிடுங்க அப்படின்னா அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரி மேனுவில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரீஸ் நிறையா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வர கண்டியா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் அதுவே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு லெஃப்ட் சைடில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல செகண்ட் ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா சைன்இன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த டிவைஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் ஸோ நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அடுத்ததாக வந்து ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் அந்த அப்ளிகேஷனை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும் அண்ட் சப்போர்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொரி இருக்குது அப்படின்னா லைவ் இருக்குது ஸோ நீங்கள் மெசேஜ் அம்சம் இங்கே கேட்டுக்க முடியும் ஸோ இந்த ஆப்ஷனாக அதை கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ப்ரிஃப்ரன்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு சில செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ மேக் வந்து லான்ச் ஆகிறப்பே வந்து விபிஎன்னு ஸ்டார்ட் ஆகும் ஆன் கேட்பாங்க ஸோ ஆட்டோ கனெக்ட் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து நோட்டிஃபை பண்ணலாமாங்கிற ஆப்ஷன் கேட்கும் வேணும்னா அதையும் நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம் அண்ட் கீழே வந்து அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுதான் டாக் ஓன்லி அப்படின்னு இருக்காது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த விபிஎன் அப்ளிகேஷன் வந்து எங்கே விசிபிள் ஆகும் அப்படின்னு ஸோ கீழே மட்டும் உங்களுக்கு டாக்ல விசிபிள் ஆகணுமா அப்படி இல்லை மேலே இந்த இடத்துல விசிபிள் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகே இப்போ நான் வந்து மெனு பார் அந்த டாக்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இங்கே விசிபிள் ஆகும் கீழே நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே அடுத்ததாக வந்து அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் வந்து ரீஇன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக விபியின் கனெக்ட் ஆகலை இல்லை கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரௌசருமே யூஸ் பண்ண முடியல நெட்டு நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இஷ்யூனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீஇன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும் ஸோ இதுக்காக நீங்கள் அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும் தேவை ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டால் கொடுத்தாலே போதும் திருப்பி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா சரியாயிடும் ஓகே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டாக் அண்ட் மெனு பான் கொடுக்கும் இங்கே விசுபலாக்ஸ் பார்த்தீங்களா ஸோ இதுலேயும் கூட நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த விபியன் ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் ப்ளாக் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பட் என்னால் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஏன்னா நம்ம கண்ட்ரியில் ப்ளாக் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஏதாச்சும் காப்பி லட்சுட் இஷ்யூ வரும் ஸோ அதனால் என்னால் காமிக்க முடியல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட நேக் புக்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் புக்கு ஒரு பெஸ்ட்டு விபிஎன் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோலாம் நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் பாய்